கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கடலே ஏ நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு நுட்பமான ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்றைக்கு நாம் ஒரு சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மதச்சார்பற்ற ஒரு நாடாகவும் இந்த தேசம் இருக்கிறது ஒரு மனிதன் தான் சார்ந்திருக்கும் மதத்தை பின்பற்றி அவன் தன்னுடைய வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் அந்த மதம் என்ன சொல்லுகிறதோ அந்த மதத்தினுடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி அவன் நடந்து கொள்ளலாம் அதற்கான பரிபூர்ண உரிமை அவனுக்கு இருக்கிறது அம்மட்டிலே யாரும் யாரையும் தடை செய்ய முடியாது என்பதுதான் இன்றைய பாரத தேசத்தினுடைய நிலை இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே இந்து மதம் ஒருபுறம் புறம் கிறிஸ்துவ மதம் ஒருபுறம் இஸ்லாமிய மதம் ஒருபுறம் பௌத்தர்களும் அங்கங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் இது போக சீக்கிய மதம் என்று பல்வேறு மதங்கள் பல்வேறு வழிமுறைகள் ஆனால் வண்ணங்கள் பலவாக இருந்தாலும் எண்ணங்கள் ஒன்றுபோல் என்று சொல்லுவது போல பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் நாம் அவ்வளவு பேரும் ஒரு ஒற்றுமையுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய பாரத தேசம் ஒரு அமைதி பூங்காவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய இன்றைய இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டுக்கு பின்புலத்தில் மகா பெரியவர் இருக்கிறார் அவர் எங்கடா இந்த விஷயத்திற்கு பின்னாலே வந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் நடந்த ஒரு சம்பவம் கும்பகோணத்தில் பக்கத்தில் மேலூர் என்கின்ற ஊரில் அவர் வந்து முகாமிட்டிருக்கிறார் அப்பொழுது தான் நமக்கு சுதந்திரம் நாற்பத்தி அப்பொழுது நாம் அடிமைப்பட்ட ஒரு தேசத்தவர்களாகத்தான் இருந்தோம் வெள்ளையர்கள் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில் அன்றைக்கு ஒரு பிரிட்டிஷ் சர்க்கார் பார்லிமெண்டரி டெலிகேஷன் ஒன்றை செய்ய இருந்தது அப்போ மகாபெரியவர் என்ன செய்தார் அப்படின்னா அன்றைக்கு தமிழ்நாட்டிலே பிரபலமாக இருக்கக்கூடிய தனக்கு தெரிந்த அத்தனை வழக்கறிஞர்களையும் அழைக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து பேர் ஓடி வருகிறார்கள் எதற்கு தங்களை அழைக்கிறார் என்ன மதத்திற்கு என்ன வழக்கு பெரியவருக்கு ஒரு வக்கீலோட தேவை என்ன இருக்கிறது ஏதாவது சிக்கலா என்று பல கேள்விகளோடு அவர்கள் வருகிறார்கள் பெரியவர் அவர்களிடம் ஒரு நிபந்தனை விதிக்கிறார் அதாவது நீங்கள் அத்தனை பேரும் நான் சொல்லுகின்ற விஷயத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி தருவேன் என்று எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும் என்கிறார் இது இன்னும் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு கூர்மையை உருவாக்குகிறது அப்படி என்னத்தை சொல்ல போகிறார் சத்தியம் கேட்குறாரே சரி எங்களால் இயன்றதை இந்த விஷயத்தில் நிச்சயம் செய்வோம் என்று அவர்களும் சத்தியம் செய்கிறார்கள் இந்த இடத்துல அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் என்கின்ற ஒரு வைஷ்ணவரும் இருக்கிறார் இவருக்கும் மகா பெரியவருக்கும் ஒரு நல்ல நட்பும் நல்ல மரியாதையும் ஒரு நல்ல பந்தம் ஒன்று உண்டு இவர் வந்து ஒரு அத்வைதி இவர் வந்து விசிஷ்டாத்வைத்தை பின்பன் பின்பற்றுகின்ற வைஷ்ணவ நெறியை உடையவர் அதனால் இந்த நெறிப்பாட்டை மீறி இவருக்கு வந்து மகா பெரியவர் பேரில் மிகப்பெரிய இப்போ எனக்கு எப்படி ஒரு இஷ்ட குரு போல் மகா பெரியவர் இருக்கிறாரோ அதே போல் அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியாருக்கும் பெரியவர் என்றால் ஒரு இஷ்ட குருவை போலவே விளங்கினார் இப்படி இத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்போ அவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பெரியவர் சொல்றார் நாம் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார் அதாவது அப்போ சுதந்திரம் இல்லை நாடு இல்லை மந்திரி சபை இல்லை இதெல்லாம் இருந்தால் தான் கான்ஸ்டிடியூஷன் என்று ஒன்று வரும் ஒரு அரச அமைப்பு ஆனால் எதுவுமே இல்லை இல்லாத நிலையிலே அதை காப்பாற்றணும் அப்படின்னு எதை வைத்து சொல்லுகிறார் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி அப்பதான் அவர் சொல்றார் நீங்கள் அத்தனை பேரும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் அதாவது மத விஷயத்தில் இந்த அரசாங்கம் இனி தலையிடவே கூடாது தலையிட்டு மூக்கை நுழைக்க கூடாது இதை செய்யாதே அதை செய்யாதே என்று இது உத்தரவு போடக்கூடாது மத விஷயத்தில் இந்த சர்க்காருக்கு எந்த உரிமையும் கிடையாது இதை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் அதற்காக நாம் போராடணும் இதை யார் செய்ய முடியும் பார்லிமெண்ட்டில் வந்து அப்போத்தைய அரசில் யாரெல்லாம் எம்பியாக இருக்கிறார்களோ பார்லிமெண்ட்டில் உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தானே செய்ய முடியும் அதனால் அப்போ வந்து சோரன்சன் அப்படிங்கிற ஒருத்தர் எம்பியாக இருந்தார் அவரும் இந்த இடத்துல இருக்கிறார் அப்பொழுது ஹிந்து பத்திரிகை தான் மிகப்பெரிய அளவில் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் பொதுவான ஒரு ஆங்கில நாளிதழ் அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு இந்த சோரன்சன் வரும்பொழுது அவரை அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் சந்தித்து பெரியவர் இப்படி சொல்லியிருக்கார் மத விஷயத்திலே தலையிடக்கூடாது என்று சொல்லி ஒரு கான்ஸ்டியூஷன் அந்த கான்ஸ்டியூஷனில் வந்து நாம் வந்து ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன செய்யணும் பொழுது நீங்கள் அதை பார்லிமெண்ட்டில் சொல்லணும் பொழுது அவர் அதை சர்தார் வல்லபாய் பட்டேலிடம் சென்று சொல்லுகிறார் வல்லபாய் பட்டேல் கேட்டுவிட்டு ஆச்சரியப்படுகிறார் கொஞ்சம் கோபமும் படுகிறார் நாம் என்ன சுதந்திர இந்தியாவாக நாம்பளா சட்டம் வகுக்க போகிறோம் நம்பளா வந்து கான்ஸ்டியூஷனை உருவாக்க போகிறோம் எதற்கு இப்பொழுது இந்த கருத்து வெள்ளையர்கள் அல்லாமல் அவர்களிடம் அவர்கள் வந்து சட்டத்திருத்தம் ஏதாவது சட்டம்னு ஒன்று போடும்பொழுது தானே இதையெல்லாம் நம்ம செய்ய முடியும் இப்போவே எப்படி இதை வற்புறுத்த முடியும் என்று சொன்னால் இப்பொழுதே வற்புறுத்தணும் அதே சமயம் நிச்சயமாக பெரியவர் இப்படி சொல்கிறார் என்றால் நமக்கு சுதந்திரம் கிடைக்கப் போகிறது என்று பொருள் அப்போது நாம் வந்து புதிதாக சட்டத்தை ஒரு பக்கம் நாம் ஏற்ற போகிறோம் ஆனால் அதற்கு அடிப்படையாக வெள்ளையன் இப்பொழுது வைத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் அவைகளையும் நாம் எடுத்துக்கொள்ளத்தான் போகிறோம் அதனால் இப்பொழுதே அது வரிவடிவத்தில் இருந்து விட்டால் நல்லது அதனால தான் பெரியவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன உடனே பட்டேலுக்கு வந்து அவர் வடநாட்டில் இருக்கக்கூடியவர் பெரியவரை பற்றின ஒரு பெரிய தெரிதல் இல்லை அவர் என்ன சொல்கிறார் என்னிக்கோ நடக்க போகிறதுக்கு ஒருத்தர் இன்றைக்கி முன்முனைப்பாக இவ்வளோ தூரம் சிந்தித்தோ உங்களை எல்லாம் அனுப்பியிருக்காருன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது ரெண்டாவது இந்த தேசம் வந்து அப்பொழுது வந்து மதக்கலவரம் எங்கு பார்த்தாலும் அடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தை திருத்த முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இங்கே ஒற்றுமையே இல்லை இங்கே ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்களா என்னால் எனக்கு இதெல்லாம் எந்த அளவிற்கு சாத்தியம் என்று தெரியவில்லை என்று பட்டேல் அவர்கள் ஒரு வருத்தத்தோடு கூறின ஒரு கருத்தையும் பதிவு செய்கிறார் ஆனால் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நம்முடைய கலாச்சாரம் ஆகையினாலே இது நடக்கும் பெரியவர் சொன்னால் நிச்சயமாக அதில் பொருள் இருக்கும் என்று அவரை சமாதானம் செய்யவும் சரி நானும் பேசுகிறேன் என்று சொல்லி அதற்கு பிறகு ஒரு டிராஃப்ட் தயாராகும் அதை பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுகிறார்கள் அதாவது சமர்ப்பிக்கிறார்கள் அதில் அந்த அதில் அந்த வாசகம் என்ன தெரியுமா எவரி ரிலிஜன்ஸ் டினாமினேஷன்ஸ் ஆர் எனி ரிலிஜன் தேர் ஆஃப் ஆர் எனி ரிலிஜன்ஸ் தென் ஆஃப் இதில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் எவ்வரி ரிலிஜன்ஸ் டினாமினேஷன்ஸ் ஆர் எனி ரிலிஜன் தேர் ஆஃப் எவ்வரி அப்படிங்கிறத எடுத்துட்டு ஆர் எனி ரிலிஜன் எவ்வரியை எடுத்துட்டு ஆர் எனி ரிலிஜன் அப்படிங்கிறத எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறார் தென் ஆஃப் அப்படிங்கிறதையும் எடுத்துடுறார் அதாவது எவ்வரியை எடுத்துட்டு தேர் ஆஃப் போடுறார் அங் இந்த இடத்துல ரிலிஜன் எடுத்துட்டு தென் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சேர்க்கிறார் இதன் மூலமாக அவரவர்கள் அவரவர்கள் மதம் சார்ந்த விஷயங்களிலே சுதந்திரமாக ஈடுபடலாம் சரி இதை எதற்கு பெரியவர் வந்து அந்த காலகட்டத்திலேயே வலியுறுத்தி சொன்னார் வக்கீல்களையெல்லாம் அழைத்து ஒன்று திரட்டி இதற்காக நீங்கள் போராட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் சூட்சமம் இருக்கிறது லண்டனில் சர்ச்சில் வந்து மணி ஒலிப்பார்கள் மதிய நேரத்தில் அங்கே அந்த நேரம் அந்த மணி ஒலிக்கின்ற சத்தம் வந்து ஊர் முழுக்க கேட்கும் அதை அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இப்படி வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக மணி ஒலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கருத்து ஒரு உருவாகி அது ஒரு விவாதம் நடந்தது இப்படித்தான் வந்து அந்த விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கும் அதனால் இங்கே நம்முடைய மத கலாச்சாரத்தில் வந்து மேலதாளம் வாசிப்பது ஊர்வலம் செல்வது ஆட்டப்பாட்டம் வான வேடிக்கை இதெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி அதுக்கு பின்னாலெல்லாம் மிக சரிந்த பொருள் இருக்கிறது அதனால் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவைகளை எல்லாம் நீக்கிவிட்டால் நம்முடைய கலாச்சாரமே செத்து போயிடும் அதனால் அதில் வந்து அப்படிப்பட்ட ஒரு மூக்கை நுழைக்கின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது என்கின்ற காரணத்தினாலே தான் பெரியவர் வந்து இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அதாவது தீர்க்க தரிசனம் என்று நாம் தமிழில் சொல்ல கேட்டிருக்கிறோம் தீர்க்க தரிசனத்தோடு பெரியவர் சிந்தித்தார் பின்னாளில் நாற்பத்தேழில் சுதந்திரம் கிடைத்து அதற்கு பிறகு சட்டத்திருத்தம் செய்யும் பொழுது பெரியவர் சொன்ன கருத்தை மையமாக வைத்துத்தான் இந்த சட்டத்திருத்தத்தை செய்தார்கள் அதனால்தான் இன்றைக்கும் நாம் வந்து நல்ல சுதந்திரத்தோடு நாம் பல காரியங்களை இன்றைக்கு செய்கின்றவர்களாக இருக்கிறோம் இது பெரியவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கின்ற ஒரு அபூர்வமான செய்தி தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే